காதல் பூக்கும் பூவே சாரல் வீசையில் உன் வாசம் கெஞ்சும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக ஆட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16, ஸோ அந்த ரேஷோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரேஷோக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸில் தெரியாமல் இருந்ததுன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணி கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக்குன்ற பிறகு இப்போ டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சொன்ன மெத்தடில் நம்ம சொன்ன எஃபெக்டை உங்களுடைய ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மூணாவது ஜூம் ஆன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் ஆகும்போது எந்த செகண்ட்ஸில் வந்து கரெக்டாக ஃபோட்டோ ட்ரான்சாக்ஷன் ஆகணும்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லேட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் மற்றும் ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் FPS 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிட்ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ள சேவ் ஆகிறதுக்கு இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த சேவ் டு ஆல்பம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக்குன்ற பிறகு அகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு
ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எந்தெந்த ஆப்ஷன்லாம் நான் எந்தெந்த வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறேனோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோக்கு வந்து செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து எக்ஸ்போஷர்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே, அந்த எக்ஸ்போஷர்ன்ற வேல்யூ வந்து கரெக்டாக -21 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் -14 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து -18 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் சாச்சுரேஷன் இருக்கும், ஸோ அதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக -31 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வீடியோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை அகைன் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து 3 இல்லைனா 4 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த வீடியோக்கு சென்ட்ரில் வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் லைட்டாக வந்து லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோ ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் பிளண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதோட வால்யூம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய அவுட்லைன் இமேஜ் டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அவுட்லைன் இமேஜை லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஒன் மோர் திங், இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவுமே வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க வீடியோலாம், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆடாக இருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.